இந்த நாளுக்குரிய வாழ்வழிக்கும் வார்த்தை. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். 2 ராஜாக்கள் 4:7. விதவை தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின்படி ஒரு குடம் எண்ணெய் கடன் வாங்கி எல்லா பாத்திரங்களிலும் நிரப்பி பிறகு எலிசாவிடம் போய் அதை என்ன செய்வது என்று கேட்டபோது, அதை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும் பொழுது உங்கள் கடனை தீர்ப்பதற்கான அளவு உங்களுக்கு தருவது மாத்திரமன்றி, நீங்கள் ஜீவனம் பண்ண மீதியாயிருக்கத்தக்கதாகவும் பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய பொருளாதார ஆசீர்வாத உடன்படிக்கை உங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கிற உடன்படிக்கையே. ஆகையால் தான் விதவைக்கு கடன் கொடுத்த பிறகும் அவள் ஜீவனம் பண்ணத்தக்கதான அளவு எண்ணெய் அவளுக்கு அற்புதமாக கிடைத்தது. அறிக்கை: என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமீன்.